திரு கோபண்ணா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் இல்லை, பதற்றமும் இல்லை, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற தெளிவாக இருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்குள் தான் ஒரு அந்த கூட்டணி உருவானதே முரண்பாடுகளோடு தான் உருவாகியிருக்கு, முரண்பாடுகளோடு தொடர்கிறது அப்படிங்கிறது. பாஜகவை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்தே கொள்கை தடுமாற்றத்தை நாம் பார்க்க முடியுது. அவங்க தேர்தல் அறிக்கையே தேர்தல் நெருக்கத்தில் தான் வெளியிட்டாங்க. அது ஒரு அறையில் உட்கார்ந்து ஒரு ஒரே நாளில் தயார் பண்ணி ஏனோத்தானான்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையை பற்றி மோடி பேசுவதில்லை, பாஜகவினரும் பேசுவதில்லை. அதற்கு மாறாக மக்களின் வரவேற்பை பெற்ற காரணத்தினாலே காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையை அவர் பேச ஆரம்பித்தார். அதில் இருக்கிறத பேசினா பரவாயில்ல, இல்லாதது பொல்லாதது எல்லாம் இட்டு கட்டி பேச ஆரம்பித்தார், திரிபுவாதம் செய்ய ஆரம்பித்தார். அதுவே அவர் வந்து அவருடைய தடுமாற்றங்கள் நல்லா தெரிஞ்சுது. எங்கள் தேர்தல் அறிக்கையை வந்தவுடனே இது முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல் இருக்கிறது என்று ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்தை சொன்னார். அடுத்து அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இதில் வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடை பறிக்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறது என்று ஒரு அபவாதத்தை பேசினார். இப்படி தொடர்ந்து ஒரு எரும ரெண்டு எரும மாடு தான் ஒரு எருமாடை எடுத்து காங்கிரஸ் மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட், சொத்துக்களை பறித்து அது வந்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா முஸ்லீம்கள் தான் சொத்துக்களுக்கு முதன்மை உரிமையாளர்கள். இப்படியெல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருப்பதாக சொன்னார்கள். நான் பல விவாதங்களில் என் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையினுடைய தமிழாக்கத்தை நான் படித்து காண்பித்து விட்டேன். எங்கேயும் முஸ்லீம் என்ற வார்த்தை இல்லை, ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொத்து மறுபகிர்வும் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு அவாண்டமாக பேசுகிறார். இன்றைக்கி பேசியிருக்கிற பேச்சு உண்மையிலே நான் வந்து இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பதற்கே வெட்கப்படுகிறேன். இன்றைக்கி என்ன பேசியிருக்கிறாருன்னா, காங்கிரஸ் வெற்றி பெற்றார், இப்போ வந்துட்டாங்க கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையினுடைய திரிபுவாதத்திற்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியா. இப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றால் வந்து ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க. இந்த புல்டோசர் கல்ச்சர் வந்து ஆதித்யநாத் கல்ச்சரு, பாஜக கல்ச்சர். அப்பாவிகள் எதிர்ப்பவர்களுடைய சொத்துக்களை புல்டோசர் மூலம் இடிப்பது அவங்க கல்ச்சர். இவங்க சொல்கிறாங்க வந்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை புல்டோசரால் இடித்து விடுவார்கள். அவர்களுக்கு நாடு முக்கியமல்ல, குடும்பம் அதிகாரம்தான் முக்கியம். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் குழந்தை ராமர் கோவிலிலிருந்து மீண்டும் கூடாரத்துக்கு சென்று விடுவார். இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, ரொம்ப ஆபத்தான, எப்படி ஒரு பிரதமராக இருப்பவருக்கு. ஏன்னா எனக்கு அவரை பற்றி தெரியும், ஏன்னா கோத்ரா புதைக்கப்பட்ட உண்மைகள் என்று புத்தகம் எழுதி கருத்தரங்கம் நடத்தியவன் நான். நான் கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நான் வந்து பெஸ்ட் பேக்கரி கேஸு இப்படி பல இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றதுனால மோடியை முழுசாக நான் அறிந்தவன். ஆனால் மக்களுக்கு நிறைய தெரியாது. அவர் சொல்கிறாரு, புல்டோசரை எங்கு பயன்படுத்த வேண்டும், எங்கு பயன்படுத்தக்கூடாது என்று யோகி ஆதித்யநாத்திடம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் சொல்கிறது? மோடி பேசியிருக்கார், இன்றைக்கி பேசியிருக்கார். இதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலேயே நான் இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பதற்கும் இப்படி ஒரு பிரதமரை, அதாவது வெறுப்புனா வெறுப்பு, அவ்வளோ வெறுப்பு யார் மீது? நான் சொல்றேன் பேசியிருக்கேன், அப்படி யாரையும் வேறுபடுத்தலாம் பார்க்கல, அப்படி பார்க்க நான் பார்க்குற தலைவரா நான் இல்லைன்னு அவரே சொல்லி. அப்படி நான் பேசினா நான் அரசியலை விட்டே ஒதுங்கிடுவேன்லாம் பேசுறாரு. இது என்ன முரண்பாடு? இது என்ன பேச்சு? அது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு இது? நான் கேட்குறேன், நான் வந்து பை பர்த் நான் ஒரு இந்து மதத்தில் பிறந்திருக்கேன், ஒருத்தர் இஸ்லாமியராக பிறக்கிறாரு. அது நான் விருப்பத்தின் அடிப்படையில் பிறக்கிறோம், அவரவர்கள் பிறக்கிறாங்க. இந்த நாட்டின் குடிமகன்கள் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக இந்த நாட்டில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள், மகாத்மா காந்தி, அம்பேத்கர் போன்றவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அரசமைப்பு சட்டமும் இந்த உச்சநீதிமன்றம் இல்லை என்றால் குடிமக்களுக்கு எந்த பாதுகாப்புன்னு எனக்கு தெரியல. இப்படி பேசுகிற பிரதமர் தோல்வி பயத்தில், தோல்வி அச்சத்தில் இருக்கிறார். அவர் முகத்தில் தோல்வி தெரிகிறது, அவர் முகத்தில் வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறியே அவர் முகத்தில் தெரியல. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கம்பீரமாக, மீண்டும் சொல்கிறேன், கம்பீரமாக உரை நிகழ்த்துகிறார். இன்றைக்கு நாட்டில் மிகவும் அவருடைய உரை, பிரியங்கா உரை,
மல்லிகார்ஜுன் கார்கே போன்றவர்கள் உரையை நிகழ்த்துகிறாங்க. பெரிய வரவேற்பு இருக்கிறது. எல்லாமே இப்போ என்ன தெரியுங்களா, டாக் ஆஃப் தி, இப்போ எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிற கூட அமெரிக்காவில் இருக்கிற என் மகன் தொலைபேசியில் சொல்கிறான், டேடி இந்த வாட்டி மோடி தோத்துருவார், காங்கிரஸ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவிலாம் பேசிக்கிறாங்க அப்படி என்ற செய்தி போய்கிட்டுருக்கு. அன்றைக்கி என்னென்னா, தொலைக்காட்சி ஊடகங்களை தான் நீங்கள் வந்து கைப்பற்றலாம், அந்த சமூக ஊடகங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் துருவ் ரதின்னு ஒருத்தர் ஒரு ஊடகத்தில் யூடியூப்ல பேசுறார், 1 கோடி பேர் பார்க்குறான். அதாவது நாங்கள் வந்து எங்கள் நரேட்டிவ் தெளிவாக இருக்கு. எங்கள் நரேட்டிவ்ல காழ்ப்புணர்ச்சி கிடையாது, வெறுப்பு கிடையாது, மக்களை மக்களாக நேசிக்கிறோம். என்ன ஜாதி என்ன மதம் நாங்கள் பார்க்கல, சமூக நீதி பேசுகிறோம். அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு தந்தை பெரியார் ரொம்ப நாளாக பேசுறது, ஊழலை பற்றி பாஜக பேசுகிறது. மோடி புனிதமானவர் அல்ல. நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வந்து சிஏஜி அறிக்கை. இப்போ எங்கள் ஆட்சி காலத்திலும் சிஏஜி அறிக்கை கொடுத்தது. நாங்கள் வழக்கு நடத்தி விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் ஓபி சைனி கொடுத்தார். இப்போது இந்த சிஏஜி அறிக்கை வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, பாரத் மாலா திட்டத்தில் வந்து ஊழல், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூர சாலைக்கு இருங்க 2G ல ஊழல் இருக்குன்னு சொன்னாங்களா? நீங்க ஊழல் பேசலையா? 1,76,000 கோடின்னு தலைப்பு செய்தியாக பத்திரிகையில போடலையா? அதை வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்தி தேர்தலை நடத்தலையா? நான் கேட்கறேன், 1,50,000 கோடி முறைகேடுகள் திட்டத்தில் 1 கிலோமீட்டர் சாலைக்கு 5 ரூபா 37 பைசா போட்டது. இவர்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 ரூபா 17 பைசா அதை செலவு பண்ணி அதில் 7.5 லட்சம் கோடி மிகப்பெரிய தவறு நடந்திருப்பதாக, முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை மீது சிபிஐ வழக்கு போட வேண்டியதுதானே? இந்த தேர்தல் பத்திரங்களில் முறைகேடுகள் ஊழல் வந்து ரெய்டு பண்ண வேண்டியது, தேர்தல் பத்திரம் நன்கொடை வாங்க வேண்டியது. ஒன்று முன்னால் வாங்குவீங்க இல்லைன்னா பின்னால் வாங்குவீங்க. அப்படி தேர்தல் பத்திர நன்கொடை வாங்குறவங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையில் நீங்கள் டெண்டர் கொடுப்பீங்க. கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எல்லாம் 1 கோடி 1 கோடின்னு பல பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் ஊழல் கிடையாதா? உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க? இல்லை உங்களுக்கு ஏன் இல்லை கருப்பு பணத்தை ஒழிக்கலாம்? தேர்தல் பத்திரம் இல்ல, தேர்தல் பத்திரம் இல்ல, காங்கிரஸ் யார்ட்டையும் பணமே வாங்கலையா? இல்ல இல்ல கட்சிகள் வாங்கலையா? அப்ப நிறுத்திட்டாங்களா? இல்ல அதுக்கான விளக்கம் இல்ல. மோடியினுடைய முகம் வந்து ஊழல் கரை படிந்த முகமாக மாறிவிட்டது. பழைய மோடி கிடையாது. 2014, 2019, 2024 நடக்காது. இன்னொன்று சொல்றேன், சமீபத்தில் கிட்டத்தட்ட இவர் சொன்னார், 224 இடங்களில் 2019 50% மேலே வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. ராஜஸ்தானில் 25ல் 25 ஜெயித்தாங்க, அது நடக்காது. அதே போல் ஹரியானாவில் 10க்கு 10 ஜெயித்தாங்க, அதுவும் நடக்க போகிறதில்ல. அடுத்தது பீகாரில் 40ல் 39 ஜெயித்தாங்க, நிலைமை மாறி போச்சு. தேஜஸ்வி யாதவுக்கு வருகிற கூட்டத்தை பார்க்குற போது நிதிஷ்குமார் வந்து ஜுரம், உடம்பு சரியில்லை, ஒரு அரசியல்லையே இப்போ நடவடிக்கையே இல்லை. ஒன்று தெளிவாக சொல்லுகிறேன், 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் பல தேர்தலை பார்த்துருக்கிறேன். இந்த தேர்தல் தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் ஆரம்பமானதும் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு புயல் வீச ஆரம்பித்தது. இன்றைக்கு 2 கட்டம், 3 கட்டம், 4வது கட்டம், 5வது கட்டம், 6, 7 கட்டங்களில் அந்த புயல் வீசப்போகிறது. பாஜக எதிர்ப்பு புயல் வந்து நாடு முழுவதும் வீசிக்கிட்டு இருக்கு. வருங்க,
எல்லா இடங்கள்லயும் பீகார்லயும் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் இல்ல இல்ல பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் இவங்க நினைக்கிறாங்க அங்க வேலை இல்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு விவசாயிகள் பிரச்சனை இதெல்லாம் தலை தூக்குது. இந்த கம்யூனல் போலரைசேஷன் கடைசியாக கடைசியா சொல்றேன், குழந்தை ராமர் காப்பாற்றுவார்னு சொன்னாங்க. குழந்தை ராமர் பாஜகவை தண்டிக்க போகிறார், மிகப்பெரிய விலையை அவர்